அடிக்குதுப்பா, என்ன பண்றது? யாராவது இந்த நேரத்துல பாரு யாருன்னு. ஹலோ சரவணா, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். ஹலோ ஹலோ, கேக்கலங்க. ஹலோ டேய், நீதான் என் பேரனை கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஹலோ கேக்கலங்க. ஹலோ, மரியாதையா சொல்றேன், முகில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுடு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா நீ எங்க இருந்தாலும் உன்ன சும்மா விட மாட்டேன் நானு. போன் கிளம்பி வந்துச்சுப்பா. மேடம், நீங்க கோபமா பேசுனதுனால கால கட் பண்ணிட்டான். சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? அடச்சே, அலர்ட் ஆயிட்டான். இப்ப என்ன பண்ணலாம்? லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. சரிங்க சார். தெரியாம கடத்தி வச்சிருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன். என்ன இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கா? சரி, ஹலோ, யாருங்க? பைக் ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு? சீக்கிரம் பா. தெரியல அபி, இரவி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் முகில காப்பாத்தணும். பஸ் நேரம் பார்த்து இப்பன்னு பார்த்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. சீக்கிரம் பா, சீக்கிரம் பா. ஐ டாய் டபி, உட்கார், சேஃபா உட்கார். முகில கட்டிட்டு போன கார் அங்க இருக்கு, போலாம்டா. முகில் முகில், முகில் நீ பயப்படாத, அப்பா உன்னை காப்பாத்திடுவாரு, நாங்க இருக்கோம். ஹலோ, யாருங்க நீங்க எல்லாம்? ஏங்க அவனை கடத்துனீங்க?
சின்ன பையனை போய் விடுங்க. தெரியல லோகு, நம்ம காரை பின்னாடி சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். பாக்கிறதுக்கு சாம்பார் மாதிரி இருந்தானா, அதான் எதுவும் கண்டுக்கல. போடா, அவன் சேஸ் பண்ணி வரும்போதே நாம அவனை கார் ஏத்தி கொண்டுட்டு வந்திருந்தோம்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான்ல. தம்பி சைலண்டா வந்த வழியை பார்த்து போயிடு. மூஞ்சி நல்லா இது, அப்புறம் தயிர் சாதம் மாதிரி குழகுழன்னு ஆகிடுவேன். ஏய் என்னடா மிரட்டற கருவண்டு, அறிவில உனக்கு ஒழுங்காய மூக்கில விட்டுரு, இல்ல சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ. மனசுல என்ன பெரிய ரவுண்டிங் நினைப்பா, இதுவா குறுங்களா? அப்பா அபி, சீக்கிரம் வாங்க. வலிக்குது.